அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் மாலை வணக்கம். டீச்சர், இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிற நிகழ்வுகளோட முக்கியமான நிகழ்வு என்னென்னா, உங்களுக்கு 2025 ஆனுவல் பிளானரில், அதாவது டிஎன்பிசி அல்லது டிஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அல்லது அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த காவலர் சீருடை பணியாளர் தேர்வு எதில் இருந்தாலும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே டிஆர்பி டிஎன்பிசியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ ஜாப் வேகன்சி இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம அலோகேட் பண்ணி, ஸோ கூடுதலாகவே பணியிடங்கள் வந்தால் கூட தோய்வின்றி நடத்தி அனைவருக்கும் பணியாளர்கள் கொடுக்கணும் அப்படின்றது 110 விதியின் கீழே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் சமீபத்தில் இப்போ இருக்கிற வேகன்சிலாம் கூட நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இணை இயக்குனர் பணியாளர் தொகுதியிலிருந்து அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி, ஸோ எதில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியெல்லாம் 2026 மே வரைக்கும், ஸோ முன்தேதி 8 அதாவது அந்த டேட் வரைக்கும், ஸோ இப்போ இருக்கிற இயற்கு முன்னாடியும் அடுத்த இயற்கு பின்னாடி இருக்கிற எல்லா வேகன்சியுமே இப்போ வந்து தமிழ்நாடு அதாவது பணியாளர் தொகுதி வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு செட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாண்புமிகு முதல்வர்கள் சொல்வது போல், ஸோ கிட்டத்தட்ட 2026 அதாவது 18 மாதங்களில் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது டிஎன்பிசி, ஸோ டிஎன்பிசி மூலிமா 17,595 இடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 வேகன்சியும் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. மருத்துவ பணியாளர் அது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 6,668 பணியிடங்களும் உங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து 2026 ஜனவரி மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் எல்லா பணிகளும் நிரப்பப்படும், உறுதியாக நிரப்பப்படும். ஏன்னா 110 விதிகளை சொன்னாவே 100%க்கு 100% கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து சேலஞ்சாக எடுத்து முடிச்சுருவாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பணியாளர் தொகுதியிலிருந்து எல்லா விதமான வேகன்சியும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா விதமான வேகன்சியும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு அடுத்து தான் நமக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கூடுதல் அது கூடுதல் படுத்துவதுக்கு தான் வாய்ப்புகள் உள்ளது, குறைப்படுத்த வாய்ப்பு இல்லை. ஸோ கூடுதல் படுத்தினா கூட நமக்கு சந்தோஷம்தான். கிட்டத்தட்ட 75,000 காலி பணியிடங்கள்கிட்ட மொத்தம் உங்களுக்கு இந்த 18 மாதத்துக்குள்ளே நிரப்புவாங்கிறதுனால, நீங்கள் இந்த 76,000 பேரில் நானும் ஒருத்தனாக இருப்பேன், இல்லை டிஆர்பி படித்தா 20,000 பேரில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா, இந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் ரெண்டுத்தையும் சரியாக பயன்படுத்திங்கன்னா, அந்த 2026 ஜனவரிக்கு மேலே அரசு பணியில் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக தொடரும், சிறப்பாக இருக்கும். அதனால் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை செலுத்துங்கள், சரியான முறையில் சரியான உங்கள் இலக்கை அமைத்து கொள்ளுங்கள். ஸோ வெற்றி பெற்று பணியில் சேர உங்களை வேகப்படுத்திக் கொள்ளுங்கள், விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெற்று பணியில் சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செல்லுங்கள், வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதுக்கான முன் தயாரிப்பு பணிகளை படிச்சுக்குங்க. கடைசி நேரத்தில் சாகும்போது சங்கரா சங்கரா சங்கரான மாதிரி எக்ஸாம் வரட்டும், பார்த்துக்கிறேன், அது வருது இது வருது, பிளானர் எதாவது சேஞ்ச் ஆகுமா சார், அதாவது சிலபஸே மாறுமாசான்னு கவலை வேணாம். டீச்சர்ஸ் கேர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தேவையான விஷயங்கள் கிடைக்கும். அதனால் முன் தயாரிப்பு பணிகளை முன்னோக்கி செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றம் இருந்தால் அதை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் டிசியோட மெம்பராக இருக்க எல்லாருமே ஏதோ ஒன்றத்தில் ஒரு மார்க் ஒரு வாய்ப்பு விட்டுருந்தா கூட அடுத்த வாய்ப்பை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ ஜனவரி 26 கண்டிப்பாக உங்கள் முடிவில் உங்களுடைய அரசு பணியில் இருக்கணுன்ட்டு டிசிஎம் சார்பாக அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். டீச்சர் வாழ்த்துக்கள், அரசு பணியில் வெற்றி பெற்று பணியில் சேர மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் டீச்சர்.